வெல்கம் டு புவனாஸ் கிச்சன். வாங்க, இப்போ சம்மர் டைம்ன்றனால ஒரு நல்ல ரைத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன், அது என்னன்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கு தேவை முதல்ல தயிர், 2 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு சின்ன பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். குக்கும்பர், குக்கும்பர் ரைத்தா பண்ணுறதுனால நம்ம குக்கும்பர் எடுத்துக்கலாம். குக்கும்பர் வந்து சாலட் குக்கும்பர் எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த குக்கும்பர் கிடைக்கலன்னா சாதா குக்கும்பர் கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரே மாதிரி சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள்கள். அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு தயிர் எடுத்துக்கலாம். தயிர் ஒரு 4-5 கரண்டி ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு தயிரையும் உப்பையும் போட்டு முதல்ல நம்ம நல்லா கலந்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இப்போ உப்பையும் தயிரையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சு கூட நீங்கள் நல்லா பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடும் தயிரும் உப்பும். இப்போ தயிரும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த காய்கறியெல்லாம் இதில் நம்ம சேர்க்கலாம். குக்கும்பரை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி இதில் சேர்த்துடுறேன். இது சவுத் இண்டியன் மீல்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், சவுத் இண்டியன் மீல்ஸ் செய்யும் பிசிபெல்லா பாத் எல்லாத்தோடையும் இந்த ரைத்தா ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இல்லை சும்மாவை கூட இதை சாப்பிட்லாம். ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸ் பதிலாக இதை சும்மாவும் சாப்பிட்லாம். இப்போ இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லிலாம் கொஞ்சம் கார்னிஷிங்க்கு சேர்ப்போம். கொஞ்சம் உண்டு, இது ஆப்ஷனல் தான். இது மூணுமே இது போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன பச்சை மிளகா அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தயிர் நிறையா உங்களுக்கு டாமினேட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா தயிர் நிறையா சேர்த்துக்கோங்க. காய்கறி தான் உங்களுக்கு நிறையா சாலடாக வெறுமனாக சாப்பிட்டீங்கன்னா காய்கறியை டாமினேட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றீங்கன்னா தயிரை டாமினேட்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இது ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் உண்டு கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணுறேன் மேலே. இது ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம அப்புறமா சாப்பிட்டோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.